வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சாமானியர். சாமானியர் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். விக்னேஷ், நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா வந்து அமமுக, தட் இஸ் டிடிவி தினகரன் சார் அவங்களோட பார்ட்டி, அவங்கள பத்தி தான் விக்னேஷ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எவ்வளவு இம்பார்ட்டன்டான பார்ட்டி விக்னேஷ், அந்த கட்சி இந்த 2021 தேர்தலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியா இருக்கும்? முக்கியத்துவம் வாய்ந்த கட்சின்னு போது இப்போ டிடிவி தினகரன் 2021 வந்து ஒரு ஃபேக்டரா இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எஸ் டெஃபினட்டா 2021 வந்து ஒரு ஃபேக்டர் டிடிவி தினகரன், அது டெஃபினட்டா நான் சொல்லுவேன். பட் அவர் டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாரா அப்படின்றது இப்போ நம்ம சொல்ல முடியாது. அது இன்னும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா நம்ம ரொம்ப ப்ரீ மெச்சூரா திங்க் பண்றோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ண எலெக்ஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆர்கே நகர் ஆகட்டும், இல்ல இந்த பாராளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இல்ல உள்ளாட்சி தேர்தல கூட ஆகட்டும், அவர் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் அவர் அமைப்பா வச்சிருந்த அமமுக வந்து இப்ப கட்சியா அவர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த மாதிரி பண்றது வந்து அமமுக ஆரம்பிச்ச நோக்கத்துல இருந்து, அவர் எதுக்காக அந்த அமைப்பு ஆரம்பிச்சாரோ அந்த நோக்கத்துல இருந்தே அவர் கொஞ்சம் விலகி போறாரோ அப்படின்னு தோணுது. சோ அவர் அதே ஃபேக்டர், அதே கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் அவர் 2021 இருக்கு ஹோல்டு பண்ணுவாரா? ஏன்னா அவர் கொஞ்சம் விலகி போற மாதிரி எனக்கு தோன்றதால அவர் ஹோல்டு பண்ணுவாரான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஓகே 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 ஓகே. பட் ஆனா நம்ம பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னீங்கன்னா வந்து நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது என்னன்னா, போன ஸ்டேட் எலெக்ஷன் 2019 மினி சட்டசபை தேர்தலையும் எம்பி எலெக்ஷன்லயும் என்னாச்சுன்னா, வி தாட் ஹி வுட் பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரானரி, பட் அந்த மாதிரி எதுவும் நடக்கலன்னு நினைக்கிறேன்னா, வெறும் அந்த சில சில தொகுதியில மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஏடிஎம்கேட விக்டரியை வந்து ஸ்பாயில் சப்போர்ட் பண்ணாங்க சில மினி சட்டமன்றத்தில். பட் ஆனால் எம்பி தொகுதியில் இம்பாக்டே பண்ணலை அப்படின்ற ஒரு இதுதான் இல்லை. ஆக்சுவலாக இப்போ நான் எப்படி இதை பார்க்குறேன்னா, அது இது கொஞ்சம் ஏஎம்எம்கேட ஹிஸ்ட்ரியிலேருந்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2017 வந்து ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் ஸோ, அப்போ வந்து அவங்க எக்ஸ்பெல் பண்ணுறாங்க டிடிவி தினகரனை, அதிமுகலேருந்து வெளியேற்றுறாங்க. அப்போது ஒரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், நிறைய நிர்வாகிகள் அதிமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் நம்ம பக்கம் வந்து வரும், அந்த பக்கம் வந்து இங்கே வருவாங்க அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. ஒரு 4 பொறுத்து பார்க்குறாரு, ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லை. அதே சமயம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் ஆகுது, ஆர்கே நகர் எலெக்ஷன் வருது. ஸோ ஆர்கே நகரில் அவர் மோர் தென் 50% ஓட்டு வாங்கி எதிர்கட்சியாக இருக்கிற டிஎம்கேவை டெபாசிட் வாங்க விடாமல் பண்ணுறாரு. ஸோ அப்பயும் ஒரு கிரேட் ஷிஃப்ட் ஆஃப் ஆஃபீஸ் பியர் இருக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. நிர்வாகிகள் அதிமுக கலந்து வருவாங்க, பட் அந்த ஷிஃப்ட் இல்லை. எடப்பாடி ஓபிஎஸ் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பாக அவங்க உருவாயின்னு வராங்க. ஸோ டிசம்பர்லேருந்து இன்னொரு 3 பொறுத்து பார்க்குறாரு ஆளுங்க வருவாங்கன்ட்டு. ஆனால் அந்த ஷிஃப்ட் இல்லைன்றதால, ஓகே நம்ம தனியாக இருக்கிறதால யாரும் வரல போல இருக்கு, நம்ம ஒரு கட்சியோ இல்லை ஒரு அமைப்போ ஆரம்பித்தா அந்த ஷிஃப்ட் இருக்குன்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அமமுக அப்படின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான பாயிண்ட்டு இது, அவர் கட்சியா அப்போ பதிவு பண்ணல. ஏன்னா கட்சின்னு சொல்லிட்டு அவருக்கு அதிமுக மேல இருக்கிற ஹோல்டு போயிடுன்றதால ஒரு அமைப்பா மட்டும்தான் அவரு ரெஜிஸ்டர் பண்றாரு. மார்ச் 2018 ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்காக அவர் ஆரம்பிக்கிறாருன்னா, ஒரு தொண்டர்கள் மத்தியிலையும் அதிமுகல ஒரு சலசலப்பு உருவாக்கணும், அவரோட தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னு தான் ஆரம்பிக்கிறாரு. பட் அவரோட பிரைம் மோட்டிவ் வந்து அதிமுக வந்து தன்னோட எதிரின்னு காமிக்கணும்னு அவர் நினைக்கல. அதிமுக இந்த சென்ஸ் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா அவங்க அந்த அதிமுகவோட எதிரி நானு அப்படின்ற மாதிரி அவர் காமிக்க எங்கேயுமே விரும்பல. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட லெகசிய வந்து நான் தான் கண்டினியூ பண்ண போறேன், இந்த துரோகி கூட்டம் இதை நான் ஒழிச்சு கட்டிட்டு என்னோட பிரைம் பிரின்சிபல் அதிமுகவோட பிரைம் பிரின்சிபல் திமுக எதிர்ப்பு அதுல நான் பயணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிதான் டிடிவி தினகரன் சொல்றாரு. அதாவது தன்னை ஒரு 3rd ஃபோர்ஸா அவர் எங்கேயுமே முன்னிறுத்திக்கல, தமிழக அரசியல்ல அதிமுகக்கான தலைமையை மாற்றம் மட்டும்தான் அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலதான் டிடிவி தினகரன் வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய இம்பாக்ட் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அது போக போக பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி ஆயிடுச்சுன்னா, இது ஒரு டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே, இப்ப யார் ஸ்ட்ராங், ஆளும் கட்சியா எதிர்கட்சியா, அந்த மாதிரி ஓட்டிங் பேட்டர்ன் போயிடுச்சு. தவிர ஆர்கே நகர் பாத்தீங்கன்னா, அது ஒரு அதிமுகக்கான தலைமைக்கான போட்டி மாதிரியே இருந்துச்சு. அதுலதான் டிஎம்கே அவுட் ஆஃப் த ரேஸ் போயிடுச்சு. ஏடிஎம்கே செகண்ட் பிளேஸ், டிடிவி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாரு. பட் பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவர் டிடிவி வந்து தன்னை ஒரு லீடரா ஒன்றும் ப்ரொஜெக்ட் பண்ணாம அதிமுகக்கான தலைமையாவே அவர் ப்ரொஜெக்ட் பண்றதால நான் அவர் வந்து அவுட் ஆஃப் த ரேஸ் போயிட்டார்னு நினைக்கிறேன்.
இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருந்தேன், அவர் தன்னோட குறிக்கோள்ல இருந்து விலகி போறாரா அப்படின்றது. தட் இஸ் பிகாஸ் அவர் அதிமுகவை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாரு. இப்ப அவர் தனியா மூன்றாவது போர்ஸா வராரு. ஸோ இது அவருக்கு ஒரு டைலமாவான சுச்சுவேஷன் தான். இன்னுமே நம்ம அதிமுகவுக்காக ஃபைட் பண்ணுமா இல்ல தம்னை ஒரு மூன்றாவது போர்ஸா ப்ரொஜெக்ட் பண்ணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அவர் கூட இருந்த ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் இருக்காங்களே, தங்க தமிழ் செல்வம் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய கரூர்ல இருக்கிறவரு எல்லாருமே வந்து புகழேந்தி சார் அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அவரை விட்டு விலகிக்கிட்டே இருக்காங்க. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன காரணம் சார், விலகிறவங்க எல்லாரும் வந்து அதிமுக பக்கம் போய் சேருவாங்கன்னு பார்த்தாங்க, ஆனா அதிமுகவையும் நெக்லெக்ட் பண்ணிட்டு டிஎம்கேல சேர்ந்தாங்க. முதல்ல ஏன் விலகினாங்க, அப்புறம் ஏன் அதிமுகல சேராம டிஎம்கேல சேர்ந்தாங்க? இல்ல இது வந்து நம்ம ஒரு ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஒன்னு காமன் மேன் ஓட்டிங் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்னு டிப்பிக்கலா அரசியல்வாதியாவே அரசியல் வந்து அவங்களோட மெயின் திங்கா வச்சுருக்கவங்க ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும். ஸோ இப்போ காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா டிடிவி தினகரன் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எல்லா எலெக்ஷன்லயும். அவர் ஃபேஸ் பண்ணது மூணு எலெக்ஷன், ஆர்கே நகர், ரெண்டாவது பார்லிமெண்ட், மூன்றாவது வந்து உள்ளாட்சி தேர்தல். ஆர்கே நகர் வந்து எக்ஸப்ஷனல் பிகாஸ் அது மோர் தென் 50% ஓட் வாங்கி அது இத்தனைக்கும் அவர் இண்டிபெண்டாக தான் கலை இறங்கினாரு. ரெண்டு முறை சிங்கிள் சேஞ்ச் ஆச்சு, ஃபர்ஸ்ட் தடவை தொப்பிச்சினோம், ரெண்டாவது தடவை குக்கரிச்சினோம். அண்ட் அந்த எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா டிடிவி சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் நடந்துச்சு, அவரை சுற்றியே தான் நடந்துச்சு, அதில் எக்ஸப்ஷனலாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ரெண்டாவது அமமுகன்ற அமைப்பு அது மட்டுமே தனியாக ஃபார்ம் பண்ணுது, அது கட்சியை அப்பயும் பதிவு பண்ணலை. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பார்ட்டி கூட எஸ்டிபிஐ கூட அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்லிமெண்ட் தேர்தலில் சந்திச்சாங்க. அதில் அகெயின் டிடிவி தினகரன் மட்டும்தான் ஃபேஸாக இருந்தார், வேற யாரும் ப்ரொஜெக்டட் சிஎம் கேண்டிடேட் பிஎம் கேண்டிடேட் மாதிரி யாருமே இல்லை. அண்ட் அவரோட இதுவும் ஆன்டி மோடி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதிமுகவுக்கு பாடம் புகட்டணும், அண்டு நான் வழக்கம் எனக்கு பிஜேபி வந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்ததால நான் பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான் என்னோட நிலைப்பாடு இருக்குன்ற மாதிரி சொல்லி தான் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணார். அண்ட் ஹி காட் அப்ராக்சிமேட்லி 22 லட்சம் ஓட்டு வாங்கினார் அவர். எனக்கு தெரிஞ்சு வெள்ளூர்ல மட்டும் அப்போ எலெக்ஷன் நடக்கலை, மற்ற எல்லாமே சேர்த்து 22 லேக் ஓட் வாங்கினாரு. ஸோ அந்த வெள்ளூர்ல அதுக்கப்புறம் நடந்த பை எலெக்ஷன்லயும், சாரி ஐ மீன் பை எலெக்ஷன் மாதிரி நடந்த அந்த வெள்ளூர் எலெக்ஷன்லயும் அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு. ஸோ பார்லிமெண்ட் தேர்தலில் வந்து 22 லேக்ஸ்ன்றது ஒரு நல்ல நம்பர் தான். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வடக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வடக்கு மாவட்டங்களில் வந்து கிருஷ்ணகிரியில் மட்டும்தான் ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், ஒரு 8000 ஓட்டு அவ்வளோதான் அந்த பாராளுமன்ற தொகுதி பண்ணியிருந்தாரு. டீப் சவுத் போனீங்கன்னா கொஞ்சம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இங்கெல்லாம் கொஞ்சம் 100,000 கம்மியான ஓட்டுங்க வாங்கியிருந்தாங்க. பட் இங்கே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டும் நிற்காம காங்கிரஸ் பிஜேபி அந்த மாதிரி அலையன்ஸ் பார்ட்டி நின்ன இடத்துல கூட சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா 100,000 ஓட்டு, 1.2 லேக் ஓட்டு வாங்கியிருந்தாரு. திருச்சியில் 1.5 லேக்ஸ் வாங்கியிருந்தாரு. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காரு. ஈவன் அதிமுகவோட பெல்ட் அப்படின்னு சொல்ற கொங்கு மண்டலம் அங்கே பார்த்தீங்கன்னாலும் இத்தனைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட சமுதாய வாக்குகளாக வச்சுருக்கிற அந்த கொங்கு மண்டலம் அப்படி நம்ம ஒன்றும் சொல்லணும்னா கூட அப்ராக்சிமேட்டாக ஒரு 30,000-50,000 வாக்குகள் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக வாங்கியிருக்காரு. ஸோ ஓவராலாக ஒரு 14% ஒரு காமன் பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கன்வின்சிங்லி குட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் எல்லா இடத்துலையும் வாங்கியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம் நார்த்து எக்ஸ்ட்ரீம் சவுத்து தவிர எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் இது காமன் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் டிப்பிக்கலாக ஒரு அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த அதிமுகவின் தலைமையை கைப்பற்றுவதற்கான நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இது கிடையாது. இவருக்கு விழுந்த ஓட்டு வந்து 5% வாக்குகள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி அவரை ட்ரஸ்ட் பண்ணி விழுந்த ஓட்டு, டிடிவி தினகரனுக்காக விழுந்த ஓட்டு கூட அவரை அதிமுக கைப்பற்றதுக்கான அவரை ஓட்டு, அதாவது அதிமுக ஃபுல் ஸ்விங்ல வந்து இவர் நம்பல அப்படின்றதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாமா? எஸ், இது சசிகலா அவங்களோட விசுவாசிகள். அப்புறம் அந்த டிஎம்கே எனக்கு பிடிக்காது, இப்போ இருக்கிற அதிமுக எனக்கு பிடிக்காது, ஸோ டிடிவி மாற்றா இருக்கலாம்னு நினைச்சேன் ஒரு சில நம்பர்ஸ். அதுக்கப்புறம் டிடிவி அப்படின்ற ஒரு கரிஷ்மேட்டிக் பிளஸ் அவங்களோட சமுதாய வாக்கு, இந்த மாதிரி ஒரு 4 செக்டரை பிரித்து இவங்களுக்கு விழுந்துருக்குன்னு தான் எடுத்துக்கலாமே தவிர, இல்லைப்பா இப்போ இருக்கிற ஏடிஎம்கே எனக்கு பிடிக்கல அதனால இவர் தான் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அது இனஃபான வாக்கு அவங்கே தெரில. அதே மாதிரி இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் ஏடிஎம்கேக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களோட தாய் கழகத்துக்கு போகாம திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகுது நம்ம பார்க்க முடியுது. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இது இது கிட்டத்தட்ட இது ஒரு ஜாதி கட்சி ஆயிடுச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை பத்தி உங்க கவலை என்ன?
எஸ் அதே தான். இப்போ டிடிவிக்கு தேவையானது அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து ஏடிஎம்கே தோக்கடிக்கணும் அப்படின்றத விட தான் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் இப்போ டிடிவியோட நோக்கமாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஜாதிய அளவிலான கட்சி ஆயிடுச்சு, பிளஸ் ஒரு ஒரு சில ரீஜியன்ஸில் மட்டுமே கோல் வச்சுற கட்சியாக இது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படியே போனீங்கன்னா இந்த தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டுமே இது ஸ்ட்ராங்காக இருக்கும், அங்கே வந்து ஸ்பாய்லர் கேம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இந்த நிலை உருவாகிறதுக்கு அது காரணமும் டிடி விஜயநகரன் வந்து ஏடிஎம்கேவை தோக்கடிச்சா போதும்னு மட்டும்தான் நினச்சிருந்தாரு. டிஎம்கேவும் ஜெயிக்க விடாம நான் ஜெயிக்கணும்னு அவர் நினச்சதை விட ஏடிஎம்கே தோத்தா போதும் அப்படின்றதுல தான் இருந்தார். ஈவன் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கூட பார்த்தீங்கன்னா அது ஆப்வியஸ்லி அது ஒரு மோடியா ராகுல் காந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ற ஒரு எலெக்ஷனாக இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிடிவியை விட ஸ்டாலின் வந்து மோடி அதிகமாக எதிர்த்தாரு அப்படின்னு தான் தமிழக மக்கள் பார்த்துருக்காங்க. ஏன்னா டிடிவி மோடி எதிர்க்கிறத விட இப்ப இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அண்ட் ஓ பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்கிறதுனா ஒரு தன்னோட முக்கிய கொள்கையை வச்சிருந்தாரு. மோடி அப்படின்னு வரும்போது ஸ்டாலின் தான் அதிகமா எதிர்க்கிறாங்க அப்படின்னு தமிழக மக்கள் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேஸ்ல அப்ப டிடி விஜயநகரன் அங்கே இன்க்ளூட் ஆகல. இந்த மாதிரி காரணத்தால் தான் அவங்க தோல்வி ஆகிறாங்களே தவிர டிடிவி தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கேயுமே ப்ரொஜெக்ட் பண்ணல. அதனாலதான் இப்போ அது அமைப்பு அப்படின்றது வந்து கட்சியா மாத்துறது வந்து டிடிவி வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க தயாராகிறார் அப்படின்ற ஒரு விஷயமா தான் பாக்குறேன். ஈவன் இப்போ பஞ்சாயத்து போல்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கட்சியா ரெஜிஸ்டர் பண்ணியும் சில பல காரணங்களால அவங்களுக்கு ஒரு காமனான சிம்பிள் கிடைக்கல. ஒவ்வொரு இடத்துலயும் சுயேட்சை சின்னத்துல தான் நின்னாங்க. இருந்தாலும் 94 பஞ்சாயத்து அவங்க வந்து கைப்பற்றிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை தான், மிகப்பெரிய நம்பர் தான் அது. ஸோ டிடிவி இப்ப தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பட் ஐ திங்க் இட் இஸ் லிட்டில் லேட். அதனால அவர் மேல ஒரு ஜாதிய கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு அவரோட வட்டம் சுருங்கிட்டதாக தான் நானும் கருதுறேன். ஓகே ஓகே ஓகே. சென்னையில் அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு விக்னேஷ்? சென்னையில் வந்து சென்னை மக்கள் அவரை நம்பியிருக்காரா, இல்லை சென்னை மக்கள் டோட்டலாக வந்து அவங்கள அவரை வந்து ஒதுக்கிட்டாங்களா? இல்லை சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த சவுத் சென்னையில் மட்டும்தான் ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. அவர் அப்ராக்சிமேட்லி 20,000 or 30,000 ஓட்ஸ் தான் அவர் வாங்கியிருந்தார். சென்னைன்னு பார்க்கும்போது நார்த் அண்ட் சென்ட்ரல் சென்னையில் நல்ல ஓட் பேங்கே வாங்கியிருந்தார். கன்சிடரிங் இட் ஆஸ் அ நியூ பார்ட்டி ப்ளஸ் ஒரு இந்த சிம்பிளும் அவருக்கு சேஞ்ச் ஆயிருந்துச்சு. குக்கர்லேருந்து அந்த பரிசு பொட்டி சின்னத்துக்கு சின்னம் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமும் அவர் அந்த நார்த் அண்ட் சவுத் சென்னையில் வாங்கினது வந்து கொஞ்சம் டீசென்ட் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் தான் சொல்லுவேன். சவுத் சென்னையில் இட் வாஸ் எ டஃப் காம்படிஷன் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும். இவங்க ஜெயக்குமாரோட சன் அவங்க காம்படேட் பண்ணியிருந்தாங்க, அதனால டிஎம்கேலையும் ஸ்டார் கேண்டிடேட். ஸோ ரெண்டு ஹெவி ஸ்டார் கேண்டிடேட் நடுவில் அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் முழுசாக சென்னை கை கழுவிடுச்சுன்னு நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனுன்றது வந்து டிடிவி வந்து அவரோட ஏரியாவே அது இல்லை. அவரோட லிமிட்டை சுருக்கிட்டாரு. ஏடிஎம்கேவோட லீடர்ஷிப் தான் காமிக்கணுன்றதை தவிர அண்ட் மோரோவர் அந்த பார்லிமெண்ட் டைம்லயே நடந்த இந்த 22 சீட்ஸ்க்கான பை எலெக்ஷன் சட்டமன்றத்துக்கான பை எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஸ்பாய்லர் கேமும் ஆடி இருக்காரு. ஸோ அவர் டோட்டலா அவரோட இது டிமினிஷ் ஆயிடல, பட் அவர் இன்னும் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த நேரத்தில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு, நான் வந்து இது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வர மாட்டேன், சட்டசபை எலெக்ஷனில் தான் ஐ மீன் ஸ்டேட் எலெக்ஷனில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த முடிவு கரெக்டாக இருக்குமோ? ஏன்னா பார்லிமெண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் வந்து மோடி வர்சஸ் ராகுல் காந்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லாமல் யார் வர்றதுன்றதுக்காக ஃபோக்கஸ் மாறிடும்னு சொல்லிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஐ மீன் எடுத்த முடிவு வந்து நம்ம ஸ்டேட் எலெக்ஷன் தான் வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அந்த முடிவு சரியோ? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் அது மிக மிக சரியான ஒரு முடிவு. ஏன்னா நம்பர் ஒன் ரஜினிகாந்த் அவர் சொன்னார், நான் யாரையும் எதிர்த்து நான் எலெக்ஷனை சந்திக்க போகிறதில்ல, நான் என்ன செய்வேன்றதை சொல்லுவேன், அதை சந்திச்சு மட்டும் நான் ஓட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு தான் அவரோட கொள்கையாக சொல்லியிருந்தார். பட் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி ஆயிடுச்சுன்னா மோடி வந்து ரொம்ப சர்வாதிகாரித்தனமாக செயல்படுறாரு, அவரை நீக்க வேண்டியது தான் நம்மளோட முக்கிய குறிக்கோள் அப்படின்ட்டு தான் திமுக ஆகட்டும் ஒரு பெரிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சு, ஏடிஎம்கே பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ இது வந்து ஒரு எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட ஒரு எலெக்ஷனாகவே இருந்துச்சு. அந்த இது தமிழ்நாடு லீடர்ஷிப்கான ஒரு எலெக்ஷனாகவும் இல்லை, நேஷனல் லீடர்ஷிப்கான எலெக்ஷனாக தான் இருந்தது. ஸோ இந்த சமயத்தில் வந்து ரஜினி என்ன பண்ணுறாரு, அவரோட முக்கியமான கொள்கையானது நதிநீர் இணைப்பு பற்றி,
சோ எலெக்ஷனுக்கு ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, என்னுடைய ரசிகர்களாகட்டும் இல்ல ஆதரவாளர்களாகட்டும் நதிநீர் இணைப்புக்கு எந்த கட்சி நல்லது பண்ணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த கட்சிக்கு உங்க வாக்குகளை செலுத்துங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இது மூலமா இன்டைரக்டா என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே அவங்க வந்து நதிநீர் இணைப்பு நாங்க பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிஜேபி அவங்க முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல. அண்ட் இமீடியட்டா டிஎம்கேவும் இந்த ஒரு சின்ன பர்டிகுலர் விஷயத்தால எந்த விதமான பாதிப்பும் நம்ம வாக்கு வங்கியில வந்துடக்கூடாது. பிகாஸ் டிஎம்கே டோன்ட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க், பிகாஸ் எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஒரு 5 தொகுதி ஜெயிச்சாலும் ஸ்டாலின்கான லீடர்ஷிப்பே க்வெஸ்சன் ஆயிடும். டிஎம்கே வாண்டட் டு வின் ஆல் 40. ஸோ இந்த மாதிரி எந்த சின்ன ரிஸ்க்கும் எடுக்க வேணான்றதால ரஜினி அவர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும், முக்கியமா அந்த நதிநீர் இணைப்பு அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வந்து அனைத்து கட்சிகளும் அவங்களோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல சேர்த்துட்டாங்க. ஸோ இன்டைரக்ட்லி ரஜினி அங்க ஒரு சாணக்கியத்தனமா யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வராமலே மத்த எல்லா கட்சியோட மேனிஃபெஸ்டோலையும் அதை இடம் பெற வச்சுட்டாரு. ஸோ அந்த இடத்துல ரஜினி ரியலி பிளேட் வெரி ஸ்மார்ட் மூவ். ஓகே, ரொம்ப முக்கியமான கேள்வி மற்றும் கடைசி கேள்வி, டிடிவி தினகரன் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் ஆவாரா இல்ல அவர் கூட்டணியில 3வது கட்சியா இருப்பாரா? உங்க இப்போ இருக்கிற நிலைமையில இன்னைக்கு சிச்சுவேஷன்ல அது எப்படி போகுது? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா, என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிடிவி தினகரன் வந்து இந்த அதிமுகக்கான லீடர்ஷிப் ரேஸ்ல இருந்து வெளியில வர்றது நல்லது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ அமமுக அப்படின்றது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் அவர் ஏடிஎம்கேல இருந்து அந்த ஏடிஎம்கேக்கான ஹோல்டுல இருந்து அவர் வெளியில வந்துட்டாரு தான். பட் இன்னும் அவர் ஏடிஎம்கே மேல ட்ரை பண்ணாம தன்னை ஒரு தனி லீடரா ப்ரொஜெக்ட் பண்றது தான் அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கிற பாயிண்ட் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்றதா இருந்தா நல்ல விஷயம்தான், அவர் சில கட்சியோட கூட்டணி சேர்ந்து கண்டிப்பா பண்ணலாம். பட் இப்போ வந்து டிடிவி தினகரன் ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியத்துல இருக்காருன்ட்டு நான் நினைக்கல. டிடிவி தினகரனுக்கு ஓட் பேங்க் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இப்ப கிடையாது. ஆல்ரெடி தன்னை சாராமல் நடந்த ஒரு எலெக்ஷன்ல இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் அவங்க முட்டி மோதி கொண்ட ஒரு எலெக்ஷன்ல 5% ஓட்டு வாங்கும் போது அவரோட ஓட் பேங்க் அவர் நிரூபிச்சிட்டாரு. இப்ப அவருக்கு தேவையான எல்லாமே ஒரு வெற்றி, மற்றவங்களை தோற்கடித்து தான் ஜெயிக்கணும், அந்த மாதிரிதான் அவர் இருக்காரு. ஸோ 200% அவர் கான்பிடண்டா இருந்தா மட்டும்தான் அவர் சிஎம் கேண்டிடேட்டா அவர் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. கூட்டணி அந்த மாதிரி அவர் பார்த்தாருன்னா கண்டிப்பா இப்ப இருக்கிற ஏடிஎம்கே கூடயும் அவர் பண்ண முடியாது. டிஎம்கே கூட பண்ணாருன்னா அவர் மேல இருக்கிற இமேஜே போயிடும். ஏன்னா டிஎம்கே எதிர்ப்பு தான் ஏடிஎம்கேக்கான மூலதனம். ஸோ அவர் டிஎம்கே கூடயும் போக முடியாது. இந்த சின்ன ஓட் பேங்க் இருக்கிற கட்சிகள், ஃபார் எக்ஸாம்பிள் நாம் தமிழர் கட்சி ஒரு 3.8% வச்சிருக்கு, மக்கள் நீதி மையம் அதே ஒரு 3.5-3.7 வச்சிருக்கு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சது. அவங்க கூட கூட்டணி சேரலாம், பட் அந்த ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற நம்பிக்கை வந்து அது டிடிவிக்கு கொடுக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஒரு நல்ல அலையன்ஸ், ஓட் பிரிக்கிற அலையன்ஸ், இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 15% ஓட் வரைக்கும் பிரிக்கலாம். பட் அது ஜெயிக்கிற குதிரை அப்படின்ற ஃபீல கொடுக்குமான்றது எனக்கு தெரியல. பிகாஸ் டிடிவிக்கு அகைன் இப்போ ஓட் பேங்கை பிரிக்கிற இது வந்து அவருக்கு தேவையில்லை, அவருக்கு வந்து தேவை வெற்றி. 2016 பாத்தீங்கன்னா பாமக தனியா நின்றுச்சு, ஓட் பேங்க காமிச்சிச்சு, அதனால அவங்களால பார்லிமெண்ட்ல ஜெயிக்க முடிஞ்சது. பட் 2021 வந்து இப்படி ஒரு வெற்றிடம் இருக்கிற டைம்ல வந்து எல்லாருமே தாங்க வெற்றி பெறணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க தவிர ஓட் பேங்க ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த நேரத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரஜினிகாந்த் அவங்க கூட வந்து டிடிவி சேர்றது பெஸ்ட் நினைக்கிறேன். பிகாஸ் ரஜினி அவர்கள் வந்து இப்போ புது சிஸ்டம் அப்படின்னு கொண்டு வராரு, ஆட்சிக்கு ஒண்ணு கட்சிக்கு ஒண்ணுன்ற மாதிரி கொண்டு வராரு. அந்த சமயத்துல ரஜினிக்கான நம்பிக்கையுரியவரா டிடிவி தன்னை முன்னெடுத்துக்க ட்ரை பண்ணலாம். அண்ட் அல்டிமேட்லி அது ரஜினி அவர்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும், அவரோட கான்பிடன்ஸ் அவர் கெயின் பண்றாரா இல்லையான்றது பார்க்கணும். பட் ஒருவேளை ரஜினி கூட கூட்டணி அமைச்சு அந்த கட்சி ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைச்சு இல்ல ரஜினி கை காட்டுற ஒரு ஆட்சி அமைச்சு ஒரு 5 இயர்ஸ்ல டிடிவி தன்னை ஒரு லீடரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டால் நெக்ஸ்ட் 5 இயர் கழிச்சு அவர் வெளியில வந்து தனியா ஃபேஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு ஒரு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அவருக்கு தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும், அண்ட் லாங் டேர்ம் வந்து அவர் வழக்கம் போல டிஎம்கே எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி போகலாம். இன்னொன்று மெயினா இப்போ இபிஎஸ் அவர்களும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு வர்றாரு, அவர்களையும் தோற்கடிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் டிடிவி தினகரன் இருக்கிறாரு. ஸோ
எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ரஜினிகாந்த் தான். மேபி ரஜினி வந்து 1967 அண்ணாதுரை அவர்கள் காங்கிரசுக்கு எதிர்ப்பா இருக்கிற எல்லா கட்சியையும் ஒன்று திரட்டி தேர்தலை சந்திப்பது போல், ஈவன் பிராமணியம் தான் எங்கள் எதிர்ப்பு அப்படின்னு கட்சி தொடங்கிய அண்ணாதுரை அவர்கள் பிராமணரான ராஜாஜி கூடயே சேர்ந்தார். ஏன்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஊர் புள்ளியில அவங்க ரெண்டு பேருமே இணைஞ்சாங்க. அந்த மாதிரி ரஜினி இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்றா தங்களை நினைக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்கிட்ட வந்து சேருங்க அப்படின்ட்டு ரஜினி சொன்னாருன்னா, அதுல டிடிவி போய் சேர்ந்தாருன்னா, டிடிவி பிளஸ் பாமக இந்த மாதிரி ஆளுங்க போய் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு ஜெயிக்கிற குதிரை பிம்பம் கொடுக்கும் அப்படின்ட்டு நான் கருதுனா அது டிடிவிக்கும் யூஸ் ஆகும். இல்லைன்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ஜாதி அமைப்பை சார்ந்த கட்சியா குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இட் இஸ் அல்டிமேட்லி டிடிவி அவங்க தான் அந்த டெசிஷனை யோசிச்சு எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே, முன்னாடி போன கேள்வி கடைசி கொஸ்டின்னா நான் முக்கியமான கேள்வி விட்டுட்டேன். சப்போஸ் நடக்காது, நடந்ததுன்னா இப்போ இருக்கிற அதிமுக ஃபேக்ஷனும் டிடிவியர்களும் ஒன்றாக இணைந்து அதாவது ஏதாவது நீங்க சொன்னீங்க அண்ணா அண்ணாவும் ராஜாஜியும் இணைஞ்சது ஒரு பாயிண்ட் ப்ரோக்ராம்ல, திமுக அழிக்கணும்னு ஒரு பாயிண்ட் ப்ரோக்ராம்ல இணைஞ்சாங்கன்னு, நீங்க ரைஸ் ஆஃப் டிஎம்கே தடுக்கிறதுக்கு இவங்கெல்லாம் இணைஞ்சாங்கன்னா அப்போ வந்து முதல்ல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏன்னா சசிகலா நடராஜன் எந்த நிமிஷத்துல வேணா ரிலீஸ் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து நீங்க வந்து சிஎம்மா இருங்க அந்த மாதிரி சொல்லி எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையை வந்து நிறைவேற்றி இது பண்ணும்போது அந்த இணையிற வாய்ப்பு எப்படி இருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இந்த இணையறதுக்கான தொடக்க புள்ளி வந்து சசிகலா அவர்களோட ரிலீஸா தான் இருக்க முடியும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதிமுகல இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் தங்களை சசிகலாவின் விசுவாசியாக காட்டிக்கொள்வதற்காக வெளியில வந்து சசிகலாவுக்கு பகிரங்க ஆதரவு தெரிவிச்சாங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து ஓகே இருக்கிறத நம்ம காப்பாத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சு அதுக்கு இறங்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் எனிஹவ் இப்ப இருக்கிற ஏடிஎம்கே கேடர்ஸ் கிட்ட எடப்பாடி அவர்கள் வந்து ஓரளவுக்கு ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. ஏடிஎம்கேக்கான தலைமையா ஓபிஎஸ்ஐ விட இபிஎஸ் கொஞ்சம் முன்னணியில இருக்காரு. ஸோ எனக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, அதிமுக தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி வந்து தன் நிலையை விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக நான் பார்க்குறேன். ஆனால் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் இவர் தான் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு அப்படின்ற மாதிரி யாரையும் சொல்லலை. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி தெரியும். பட் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ இல்லை வேற யாராவது சிஎம் கேண்டிடேட் இவங்க தான் எதுவும் சொல்லலை. பட் யூபிஎஸ் கொஞ்சம் முன்னணியில் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சசிகலா மைக் ப்ரப்போஸ் டிடிவி வந்து நம்ம சிஎம் கேண்டிடேட்டா போடலாம்னு இதெல்லாம் ஆதரவு கொடுக்குறான்ட்டு பெரும்பாலான சசிகலா விசுவாசியா இருக்கிறதால அதை ஒத்துக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் அப்படி இணைத்து அப்படின்னு வந்தா லீடர்ஷிப்கான ஃபைட்லயே அவங்க உள்ளடி வேலைகள் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் இது வந்து டிடிவி தினகரன் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் அது ஒரு கௌரவ பிரச்சனை தான். தாங்கள் சிஎம் கேண்டிடேட்டா இல்லைன்னா அந்த இணைப்புக்கு அவங்க ஒத்துப்பாங்கன்ட்டு நான் நினைக்கல. அண்ட் சொன்னால் எல்லாருமே கரண்டராகி சசிகலா அவங்க கிட்ட கரண்டர் ஆனாங்கன்னா இந்த இணைப்பு நடக்கலாம். பட் இந்த தலைமைக்கான போட்டி இருக்கும்போது இந்த இணைப்புன்றது என்ன பொறுத்த வரைக்கும் டஃப் தான். ஓகே ஓகே ஓகே, உங்கள் கருத்தை பகிர்ந்ததுக்கு நன்றி விக்னேஷ். ஸோ லாக்டவுன் டைம்ல எல்லாரும் சேஃபா வீட்டுக்குள்ள இருங்க, தேவையெல்லாம் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு அடுத்த வாரம் திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த எலெக்ஷன் நேரத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லி அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் விக்னேஷ். மிக்க நன்றி, மிக்க நன்றி, நன்றி நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி 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 விக்னேஷ், தேங்க்யூ.